வீட்டை ஏன் காலி பண்றீங்க? பேங்க்ல இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருங்கன்னு சொன்னாங்க, ஆனா எனக்கு தான் பிடிக்கல, அதான் கிளம்புறேன். ஒரு சின்ன பிளாட் பாத்திருக்க. ஏன் முதலே சொல்லல? உனக்கு எதுக்கு சிரமம், எல்லாம் நானே பாத்துக்கலான்னு தான். அதோட இந்த பையன் ஹென்றி ஜாக்சன் எனக்கு உதவி பண்றான், அதுக்கு அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருவேன். இவனால என்ன முடியும்? சின்ன பையனால என்ன செய்ய முடியும்னு பாக்குறியா? 9 வயசுதான் ஆகுது, ஆனாலும் ரொம்ப கெட்டிக்கார. அத்தா, மாமாவை பத்தி நான் சொன்னதுல உங்க கோவம் இன்னும்? இனிமே அதை பத்தி பேச வேண்டாம் பீட்டர். நடந்து போன விஷயத்த திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு பாக்கலாம். உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இப்பவாவது உண்மையை சொன்னியே, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதனாலெல்லாம் உன் மேல இருக்கிற அன்பு எனக்கு கொஞ்சம் கூட குறைய போறதில்ல. எனக்கு உறவுன்னு நீ ஒருத்தன் தானே இருக்க. அத்தை, என்னோட காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் எங்க? அதுவா? அதெல்லாம் இடத்த அடைச்சுக்கிட்டு இருந்தது, தூக்கி குப்பையில போட்ட. நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் பாட்டி. சரிப்பா கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹே ஹென்றி, முன்னைக்கு இப்ப நல்லா வளர்ந்துட்டியே. ஹென்றி, இதெல்லாம் ஏன் இங்க வச்சிருக்க? அந்த பெட்டியில வைக்கலாம்ல. சரிங்க, ஸ்பைடர்மேனோட போட்டோவெல்லாம் நீங்க தான் எடுக்கறீங்களா? ஆமா எடுப்பேன். இப்ப அவர் எங்க? நானும் உங்ககிட்ட கேட்கணும் தான் இருந்தேன். இனிமே ஸ்பைடர்மேன் போட்டோ எல்லாம் பேப்பர்ல பாக்க முடியாதா? அவன் இனி வரமாட்டான். எதனால? வேற ஏதாவது வேலை இருந்திருக்கலாம். மறுபடியும் வருவார்ல? எனக்கு தெரியாதா?